நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெங்காய பூண்டு கார சட்னி. இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இட்லி சுட சுட, மல்லிப்பூ இட்லி, கல் தோசை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க கூடவே ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் சட்னி தான். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இட்லி சுட்டுட்டு நீங்கள் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கூட இல்லை விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். ஸோ இந்த சட்னி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். வாங்க, வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜய்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்ப்போம். வெங்காய பூண்டு கார சட்னி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை நல்லா கல் தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 10 to 15 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் உரிச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ரஃப்பாக பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். ஒரு 8 மிளகாய், நல்லா பெரிய சிகப்பு வர மிளகாய் நான் எடுத்திருக்கேன் காரமாக இருக்கிறதுக்காக. அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன துண்டு வெல்லம், அதே மாதிரி 1 கப்பு வந்து தக்காளியை நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு. ஸோ பூண்டு வந்து நம்மளுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கணும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலருக்காக நான் இந்த காஷ்மீரி மிளகாய் இதுவும் நான் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம் பாருங்கள். ஒரு மிக்சி கப்பில் பெரிய வெங்காயம் ஒன்று ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேரை நீங்கள் அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். அளவில் 10 to 8 சொல்லியிருக்கேன் சின்ன வெங்காயம். அதுலேயே நம்ம பூண்டு, இதுவும் நல்லா நிறைய பூண்டு போட்டிங்கன்னா பூண்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம நல்லா மை மாதிரி அரைச்சிடலாம். ஒரு 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி காரத்துக்கு நல்லா ஒரு 7 மிளகாய் கிட்டே நான் போட்டிருக்கேன், நல்லா பெரிய சைஸ் மிளகாய் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ். ஒரு இந்த அளவுக்கு புளி போட்டால் போதும், ரொம்ப போடாதீங்க புளி. அதே மாதிரி கலருக்காக நான் இந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சின்ன சின்ன வயசில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது அந்த கலரை பார்த்தே சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு 6 இட்லி கூட சாப்பிட்லாம். 4 இட்லி சாப்பிட்ற பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 சாப்பிடுவாங்க. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக வந்து சீரகம், ஒரு மைல்டு ஸ்மெல், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஃபஸ்ட்டு இவ்வளோ சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள். இந்த அளவுக்கு மை மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ இதை நம்ம வந்து தாளிச்சுட்டு வதக்கணும். அதையும் பார்ப்போம். ஒரு கடாய் போட்டிருக்கேன், நெல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அப்படின்னு நீங்கள் ஊற்றலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு காய்ச்சிப்போம். உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை சிம்பிளையே நல்லா செவுக்க விடுங்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம பல்லில் வந்து நல்லா ஒரு கருப்பு நுறுக்குன்னு வரும். நல்லா நுறுக்குனா இந்த மாதிரி பொங்கி வரும் எண்ணெய். பியூர் இது செக்கு எண்ணெய் எடுத்துருந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம சட்னியில் சேர்த்துருக்க பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இந்த அளவுக்கு மெதுவாக வந்து கோல்டன் கலரில் வந்தவுடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட கலர் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சு அந்த வேகவும் கருவேப்பிலை கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. அந்த க்ரீனிஷாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஒரு முருகூடாக இருக்கும் சாப்பிடும்போது தண்ணியில். அப்படியே நம்ம கை விடாமல் கலரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா கலரி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நான் அரைக்கும்போது கூட தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த தக்காளியுடைய தண்ணியிலே தான் அரைச்சது. ஆனால் நீங்களும் தண்ணி சேர்க்க வேண்டாம். சரி, இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா மேலே தெரிக்கும், மூடி போட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 3 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம திறந்து பார்ப்போம் பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் பச்சையாக மிக்சியில் அரைக்கும் போதே நான் வந்து டேஸ்ட் பார்த்தேன், அந்த பச்சை வாசனையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் அந்த பச்சையாக கூட நீங்கள் இதை வதக்காமையே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்சி நாங்கள் நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம்.
வச்சுருப்பாங்க. இல்லை உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வேண்டாம், உங்களுக்கு கோல்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வதக்கி நல்லா எண்ணெய் பிரிய வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் ஆனப்பறம் இது கெட்டே போகாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த உப்பு பச்சைன்றதுனால நான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்கு மேலே நம்ம பச்சையாகவே நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அப்படியே ஒரு ஹேர் டைட், நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து ஒரு ஹேர் டைட் பாக்ஸில் ஆறுன பிறகு போட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி கல் தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.